பாபாவுடைய நெருக்கமான ரொம்ப நெருங்கிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க பாருங்க. அம்மா குழந்தைகிட்ட சொல்றாங்க, போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வான. அப்ப குழந்தை சொல்றாரு, இல்ல இல்லம்மா நான் வந்து 1 hour கழிச்சு போய் வாங்கிட்டு வரேன். இன்னொரு குழந்தை சொல்லுது, இல்ல பா இல்லம்மா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். அப்ப யாரை நினைச்சு அந்த அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க, இந்த குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் சொல்றத உடனே இந்த குழந்தை செய்யறாங்க. அப்ப அதே மாதிரிதான் பாபா நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கறாரோ உடனடியாக அந்த குழந்தைகள் வந்து செய்யணும். இப்ப பாபா 31st வருவாரு, பிறகு இன்னொரு ஹோம்ஒர்க் வந்து கொடுப்பாரு. அப்ப முதல்ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாரோ அதை செய்யவே இல்லை. அப்ப அவங்கள நல்ல குழந்தைன்னு சொல்ல முடியுமா? பாபா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்ப கொடுப்பாரா? இல்ல. ஒருவேளை பாபா கிட்ட இருந்து சக்தி உதவி வேணும்னு நினைக்கிறீங்களா? பாபா நீங்க எனக்கு இந்த வேலையை பண்ணிடுங்க, பாபா எனக்கு கோவப்படாம பாத்துக்கோங்க, பாபா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. நம்ம இதெல்லாம் வேணும்ன்றோம்னா பாபா சொல்றத நம்மளும் செய்யணும்ல. இப்ப ரெண்டு கைகள் சேர்ந்தா தானே வந்து சவுண்டு வரும், ஒரு கை சத்தம் போடாது இல்லையா? அப்ப இன்னிலிருந்து நீங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு மணி நேரத்துல கூட டிக் பண்ணுங்க, நீங்க எழுதணும். ஒவ்வொரு மணி நேரத்துலயும் காலையில 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல 1 நிமிஷம் பண்ணணும். பாபஸ்டா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணணும், அட்லீஸ்ட் மினிமம் 1 மினிட்டாவது செய்யுங்க. நடந்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, குளிச்சுட்டே இருக்கீங்க, எல்லா வேலையும் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா 1 நிமிஷத்துக்காக ஷிவ் பாபா பிறந்தாமல என்ன பண்றாரு? எப்படி இருக்காரு ஷிவ் பாபா பிறந்தாம்ல? ஷிவ் பாபாட்ட எவ்வளவு சக்திகள் இருக்கு? பிறகு உடனே சூக்ஷ்மவத்தன்க்கு வாங்க. பிரம்மா பாபா என்ன பண்றாரு சூக்ஷ்மவத்தன்ல? பிரம்மா பாபா எப்படி நிக்கிறார்? ஃபரிஷ்னா ஸ்வரூபம்னு எதற்கு சொல்றோம்? பாபா சூக்ஷ்மவத்தன்ல எப்படி போய் சேர்ந்தார்? பிறகு கீழே வாங்க. நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான், என்கிட்ட எவ்வளவு சக்திகள் இருக்கு. யாராவது ஒருத்தர் கோவப்பட்டாங்க அப்படின்னாக்க என்னால் தாங்கிக்க முடியும். கேள்வி கேளுங்க தனக்கே, நான் மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கேன், ஆனா என்னால தாங்கிக்க முடியுமா, பொறுத்துக்க முடியுமா? முடியாதுல்ல, பொறுத்துக்க முடியல. இல்ல மனசுக்குள்ளார வந்து தவறான எண்ணங்கள் ஓடுது. அப்ப இன்னைக்கு பொறுமை சக்தியை வந்து பாபா கிட்ட இருந்து வந்து நான் எனக்குள்ள நரைச்சிக்கணும். சாயந்தரம் ஈவினிங் 1/2 hour யோகால எனக்குள்ள பாபாட்ட இருந்து பொறுமை சக்தியை நரைச்சிக்கணும். யாராவது ஒருத்தங்க தப்பான விஷயத்த பேசுறாங்க, நான் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், அதை நான் உள்ளார அடக்கிட்டேன், ஆனா அதை உள்ளார எனக்குள்ளார நான் அடக்காம மத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னா? அப்ப பாபா சொல்றார், வாயில இருந்து அம்பு வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு போய் காயப்படுத்தும். வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் ஒருபோதும் வெளிவரக்கூடாது. சில டைம்ல வந்து நான் கேட்கலன்னா யாராவது வந்து சொல்லவும் செஞ்சிடுவாங்க. உள்ளடக்கக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும். சோ தன்கிட்ட இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா ஓகே, இன்னைக்கு யோகால உட்காந்துட்டு நான் ஷிவ் பாபா சர்வசக்திவானா இருக்கார், அவரை நான் நினைக்கிறேன், எனக்குள்ளார எந்த ஒரு சக்தியினுடைய குறை இருக்கோ அந்த சக்தியை பாபாட்ட வந்து நான் நிரப்பிக்கணும். ஒருவேளை தினந்தோறும் இந்த மாதிரி சக்தி எனக்குள்ள நான் நிரப்பிக்கிறேன் அப்படின்னா அப்ப சொல்லலாம், நான் சர்வசக்திகளால நிரம்பி இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. தன்னைத்தானே அப்படியே எல்லாம் சக்திகள் வராது இல்லையா, நம்ம நிரப்பிக்கணும் இல்லையா? அப்பதான் பாபா சொல்றாங்க, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஷிவ் பாபாவை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அப்ப சர்வசக்திகளால நீங்க நிரம்பிடுவீங்க. எப்படி பாருங்க, நீங்க இப்ப இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சக்திசாலியான சூரியன் வந்து மேல வந்திருக்கார் ஆகாயத்துல, ஆனா சூரியனுடைய கிரணங்கள் உங்க மேல வந்து விழவே இல்லை. கொஞ்சம் வந்து அப்படியே சூடா வெயில் இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா வந்து வேர்வை வரல. ஒருவேளை நீங்க இந்த ஹால விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க வெளியில போய் வெயில நிக்கிறீங்க, சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் உங்களுடைய உடல் மேல வந்து படுது. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் தானாகவே இந்த சூரியன் உங்களுடைய உடல்ல இருந்து வியர்வையை வெளிக்கொண்டு வரும், அழுக்கை வெளியேற்றிடும். அப்ப அந்த மாதிரி சர்வசக்திவான் ஷிவ் பாபா யாருடைய வியர்வையை நீக்கிறாரு? உடலோடது வெளியேற்றுறாரா என்ன, உடலோட நோயை சரி பண்ணுவாரா என்ன? இல்ல, ஆத்மால இருக்கக்கூடிய வியர்வையை எடுக்கிறார். ஆனா ஆத்மா உடலுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஷிவ் பாபா சக்தி கொடுக்கிறார், உடலுக்கு அது வந்து விழுது, ஆத்மாவுக்கு வந்து அது படணும். அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவை வெளிக்கொண்டு வரணும். எப்படி? உடலை நீங்க இப்ப இந்த ஹால்ல இருந்து வெளியில கொண்டு போனீங்க, அப்ப அந்த மாதிரி ஆத்மா இந்த உடல்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். எப்படி போவீங்க?
அதற்காக பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேளையில் யோகாவில் உட்காரப்ப, ஈவினிங்கில் யோகாவில் உட்காரப்ப தன்னைத்தானே விழித்தெழுப்புங்க. எப்படி விழித்தெழுப்பணும் அதற்கான ஒரு விதிமுறை இருக்குது, யோகாவுக்கான விதிமுறை இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் யோகாவில் உட்காறீங்களோ அப்போ மனம் புத்திக்கிட்ட கேட்குது நான் யார். உடனடியாக புத்தி வந்து பதில் சொல்லுது. பிறகு மனசு கேட்குது என்னுடைய ரூபம் எப்படி இருக்குது. உடனடியாக புத்தி வந்து பதில் சொல்லுது. மூன்றாவது, என்னுடைய குணம் எப்படி இருக்குது, என்னது ஏழு குணங்கள் என்னோடது, கோபப்படுறது என்னுடைய குணமா என்ன, இல்லை சரீரத்தினுடைய குணம். சரீரத்தினுடைய அஞ்சு குணங்கள் இருக்குது, காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். இதெல்லாம் சரீரத்தினுடைய குணம். ஆத்மாவினுடையது இருக்கிறதே ஏழு குணங்கள். ஆத்மாவும் பரந்தாமில் தான் வந்திருக்கு, வரப்போ பவித்திரமாக தான் வந்தது. அப்போ தனக்குத்தானே கேள்வி கேளுங்க, என்னுடைய தர்மம் குணம் எது. அடுத்தது நான் இப்போ என்ன செய்கிறேன்னு கேளுங்க. புருவத்துக்கு நடுவில் நெற்றியில் உட்காந்துட்டு கண் மூலமாக நான் வந்து பார்க்குற, வாய் திறந்து பேசுகிறேன். அடுத்தது அஞ்சாவது, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், மேலேருந்து வந்திருக்கேன். மேலே என்ன இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரங்கள் இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது. அப்படியே மனசுக்கும் புத்தியும் சேர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே போங்க, அப்படியே ஒன்றாயிடும். இப்போ மனம் புத்தி ஒன்று ஆக ஆக அப்படியே ஒருமுகப்பட்டுடுவீங்க. அப்போ நீங்கள் சக்தியை தனக்குள்ளே கிரகிக்கிறீங்க. அந்த சக்தி ஆத்மாவுடைய பாவங்களை பஸ்மம் செய்து. அப்போ பாபா சொல்கிறார், பதீத்தமான ஆத்மாவை பாவனமாக ஆக்கணுன்றார். ஷிவ் பாபாவை பாவ கட்டேஸ்வரர்னு சொல்கிறோம். அப்போ தனக்குத்தானே அப்படியே ஆகாதுல்ல. நீங்கள் இங்கேயோ உட்காந்துருக்கீங்க, சூரியன் வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சூரியனுடைய கிரணங்களுக்கு கீழே நீங்கள் உட்கார வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை உடலை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறீங்க, ஆத்மா உடலுக்குள்ளார இருக்குது. அப்போ ஆத்மாவையும் இப்போ வந்து வெளித்தெழுப்பணும். அதற்காக தான் பாபா வந்து சொல்கிறாங்க, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவாகிய என்னை நினைவு பண்ணுங்க. ஸோ முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது அவசியம். ஆத்மான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த அஞ்சு கேள்விகளை, இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம கொடுக்கணும். நான் யார், உடனே புத்தி வந்து பதில் சொல்லும். மனசு புத்தி ஒன்றாயிடுச்சு, ஆத்மா விழித்தெழுப்புது. அப்போ சக்தியை தனக்குள்ளே கிரகிச்சிக்குது. அந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் தபஸ்யா பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஹாஃப் அன் ஹவர், ஈவினிங்கில் ஹாஃப் அன் ஹவர். அப்போ சர்வசக்திகள் உங்ககிட்ட சேமிப்பில் வந்துடும். அப்போ நீங்கள் ரோட்ல நடந்துட்டுருக்கீங்க, யாரையாவது பார்க்குறீங்க அப்படின்னா உடனே, ஏன்னா காலையில் சக்தியை நிரப்பியிருக்கீங்க இல்லையா, யாரையாவது ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா உடனே சங்கல்பம் வந்து உள்ளுக்குள்ளே வருது, பாபா இந்த ஆத்மாவுக்கு அமைதியினுடைய சக்தியை கொடுத்துருங்க. ஒருவேளை சிம்பிள், ஒரே ஒரு வேலை நீங்கள் செய்யுங்க. இதற்குள்ளார 108 விதமான பிராப்திகள் வந்து இருக்குது. ஜஸ்ட் ஒரே வேலை தான் செய்யணும். அப்போ பாபா சொல்கிறாரு, 108 மாலையினுடைய மணியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வர முடியும். ஆனால் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் இது வேண்டும். அதனால் சாட் வந்து எழுதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் இங்கே இருக்கீங்களோ அப்போ எவ்வளோ லேசாக உங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுதான் பாபா வந்து சொல்கிறார், முற்றிலும் ஃப்ரீயாக ஆத்ம சக்திசாலியாக இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துலையும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணுங்கள், ஒவ்வொரு மணி நேரத்துலையும் தனி பாருங்கள். இப்போ 11 ஆயிடுச்சு, அப்போ உடனே அதை செக் பண்ணுங்கள். இல்லைனாக்கா இங்கே 1 ஹவருக்கு ஒரு தடவை மியூசிக் வந்து ஒலிக்குது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு மணி நேரத்தில் எது நடந்தாலும் டக்குன்னு ஷிவ் பாபாவை நினைவு பண்ணுங்கள். ஷிவ் பாபாவனுடைய தூய்மையினுடைய ஒளி கதிர்கள் என் மேலே விழுந்துட்டே இருக்கு. இன்னொரு செகண்ட் சூக்ஷ்மவத்தனில் பிரம்மா பாபா என்னை பார்த்துட்டே இருக்காரு. குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்தியை கொடுக்கணும், குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து சாப்பிட்றாங்க, எப்படி தூங்கிட்டுருக்காங்க பாபா பார்க்குறாரு. பிறகு பாபா வந்து காலையில் சொல்கிறார் முரளியில், என்ன பண்ணணும், சேவை பண்ணணும், அப்போ பாக்யம் வந்து உருவாகிவிடும். அப்போ பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்கார், உடனே அது புத்தியில் ஞாபகத்தில் வரும். பிறகு கீழே வாங்க, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் சர்வசக்திவான் ஷிவ் பாபாவுடைய குழந்தை, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. மேபி யார் எவ்வளோ வேணால் கோவப்படட்டும், ஆனால் என்னால் வந்து தாங்கிக்க முடியும். யார் எந்த ஒரு தவறான விஷயத்த கேட்டிருந்தாலும் பார்த்துருந்தாலும் என்னால் உள்ளடக்கிக்க முடியும். உள்ளடக்கும் சக்தி எனக்குள்ளே இருக்குது. நான் பிறருக்கு உதவியை கொடுக்க முடியும். எப்படி பாபா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளையும் தனக்குள்ளார நீங்கள் வந்து வெளித்தெழுப்புங்க. இதுதான் நம்பர் 1 மன்சா சேவை. பிறகு பாபா ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கார். பாபா எங்கே கிடைப்பார், குழந்தைகளுடைய உள்ளத்தில் வந்து கிடைப்பார். ஒருவேளை இது ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு மணி நேரத்துலையும் ஒரு ஒரு நொடி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ திரும்ப திரும்ப பாபாவை கூப்பிடுறீங்க. இப்போ பாபா எங்கே இருக்காரு, எங்கே இருக்காரு, குழந்தைகளுடைய புத்தியில் யார் இருக்காங்க, பாபா இருக்காரு. ஒருவேளை நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துட்டு கேட்டுகிட்டேவும் இருக்கீங்க, ஞானத்தை கேட்டுட்ருக்கீங்க. உட்காந்துட்டே உட்காந்துட்டே புத்தியில் வந்து நான் இப்போ போய் சாப்பிட போனோன்னு ஞாபகம் வருது, இந்த பிரதர் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு, எனக்கு வசிக்குது, இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ புத்தியில் என்ன இருக்குது, சாப்பாடு. அப்போ புத்தியில் என்ன இருக்குது எனக்குள்ளார தனக்குத்தானே கேள்வி கேளுங்க.
நம்முடைய புத்தியில யார் இருக்காங்க? இன்னைக்கு ஒருவேளை முரளிலே பாபா இன்னைக்கு இது சொன்னாரு, பாபா யாரையாவது ஒருத்தரை பார்த்தவனே ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, ஒருவேளை இதை நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகத்துல வந்துட்டு இருந்ததுன்னா இப்ப குழந்தைகளுடைய உள்ளத்துல புத்தியில பாபா இருக்காருன்னு அர்த்தம். ஒருவேளை தனியா இருக்கேன், வீட்டில் வேற யாருமே இல்லை, தனியாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க? ஆமாம், மாதாஜி சமைச்சிட்டே யார்கிட்டயாவது வந்து பேசிடுவாங்க. ஆமாம், இந்த மாதாஜி இன்னைக்கு எவ்வளோ கோச்சிக்கிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. அப்போ சமைச்சிட்டே நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? தேகதாரிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் கூட யார் இருக்காங்க? தேகதாரி இருக்காங்க. ஆனால் ஒருவேளை வீட்டில் வந்து சமைச்சிட்டு ஏதோ ஒரு காரியங்கள் பண்ணிட்டு வீட்டில் நடந்துட்டே கூட நீங்கள் பாபா கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா, பாபா இன்னைக்கு முரளியில் நீங்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருந்தீங்க, பாபா இந்த விஷயத்தை எப்படி பாபா செய்யறது? ஸோ பாபா நான் வந்து கோவத்தை வந்து விட்டுடுறேன் பாபா, ஆனால் எப்படி வந்து கோவத்தை விடுறது? குழந்தைகள் எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பாபா கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கணும். அப்போ பகவான் யார்கிட்ட இருக்காரு? யார் கூட இருக்கார்? பகவான் குழந்தைகளோடு இருக்காரு. எந்த ஒரு காரியமாக வேலையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யார் கூட நம்ம பேசணும்? ஏதோ வழியில் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, அப்போ மற்றவங்களோட பார்த்து பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் பாபாவை பார்த்து பேசுங்க. எப்படி பேசணும்? பாபா நீங்கள் இன்றைக்கி முரளியில் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, அப்போ இதை எப்படி பாபா பண்ணுறது? பாபா நீங்கள் சொல்கிறீங்க கோவத்தை விட்டுருங்க, யோகா பண்ணுங்கன்னு, பாபா இதை எப்படி பாபா செய்கிறது? அப்போ பாபாட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டே இருங்க. அப்போ பாபா சர்வசக்திவான், பகவான் யார் கூட இருக்காரோ, பக்தியில கூட சொல்றாங்க இல்லையா, யார் கூட பகவான் இருக்காரோ அவர்களுக்கு அந்த வெயில் மழை புயல் வெள்ளம் கூட என்ன பண்ணும், எவ்வளோ வேணா புயல்கள் வரட்டும், அப்பா பாபா வந்து சொல்றாங்க இப்ப திடீர்னு எப்பனாலும் எதனாலும் வந்து நடக்கும். ஒருவேளை உங்களுடைய புத்தி பாபாவோட இணைஞ்சு இருக்கு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்? பாபா உடனடியாக உங்களுக்கு இந்த ஒரு டச்சிங் கொடுப்பார், குழந்தை இந்த ட்ரெயின்ல போகாத, இந்த ட்ரெயின்ல போ, இதுல இருந்து இறங்கு, இந்த வேலை இப்ப பண்ணு. ஸோ பாபா சொல்கிறார் திடீர்னு எப்போ வேணால் எது வேணால் நடக்கும், ஆனால் யார் கூட பகவான் வந்து இருக்காரோ அவர்களுடைய பாதுகாவலன் அவர்தான். அவர்களுக்கு பாபா டச்சிங்கும் கொடுப்பார். ஆனால் அதற்காக இப்போ இருந்தே இந்த ஒரு சரியான பயிற்சி பண்ணணும். நம்ம உலகத்தில் நம்ம எல்லாமே தான் பண்ணுறோம், ஆனால் யாரையாவது பார்த்தாலும் கோடாதிபதியாக இருந்தாலும் சரி, பயங்கர ஏழையாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் பார்த்த உடனேயே மற்றவர்களுக்கு தானம் செய்வதற்கான பழக்கத்தை கொண்டு வாங்க. பாபா இவங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒன்று அடையட்டும், இப்போ செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சது இல்லையா? நம்பர் ஒன், பாபா திரும்ப திரும்ப வந்து இந்த வருஷம் சொல்லிட்டே இருந்தார் திடீர்னு எப்போனாலும் எது வேணால் நடக்கும், உலகத்தில் நடந்துட்டே சுற்றிட்டே ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா கூட நம்முடைய பாதுகாவலன் ஷிவ் பாபா தான், அவர் நம்ம கூடவே இருக்காரு, அப்போ நம்முடைய பாதுகாப்பு ஏற்படும். அப்போ பாபா காரணமும் சொல்கிறதில்ல, நிவாரணமும் சொல்கிறதில்ல, ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அதனுடைய தீர்வு சல்யூஷன் என்ன, பாபாவை கூட வச்சுக்கணும். மற்றும் யாருடைய உள்ளத்தில் ஷிவ் பாபா இருக்காரோ அப்போ அவர்களுக்கு அந்த புயல் வெள்ளம் கூட ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கவங்களாம் கேட்பாங்க ஷிவ் பாபா எங்கே இருக்காருன்னு, அப்போ நீங்கள் தைரியமாக பதில் சொல்லலாம், பகவான் நம்ம கூட வந்து இருக்கார் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் யாரையாவது பார்த்த உடனேயே உடனே யாருடைய ஜேப்பில் வந்து கை போடுறீங்க, கை வைக்கிறீங்க, ஷிவ் பாபாவுடைய ஜேப்பில் கையை வச்சு நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்க. அப்போ திரும்ப திரும்ப ஒருவேளை உங்களுடைய புத்தி வந்து ஷிவ் பாபாவோட இணையுது அப்படின்னா அப்போ ஷிவ் பாபா உங்கள் கூட தான் இருக்காரு. மற்றும் முழு நாளும் நடந்துட்டே சுற்றிட்டே காரியங்கள் செஞ்சுட்டே யார் கூட நீங்கள் பேசுகிறீங்க? பாபா கிட்ட தானே பேசுகிறீங்க. அப்போ பகவான் உங்கள் கூட வந்து இருக்காரு, இது ப்ரூஃப் ஆகிடும். மற்றும் தாய்மார்கள் நடந்துட்டே சுற்றிட்டே உலகத்தில் உலகிய காரியங்கள் செஞ்சுட்டே அப்பயும் நீங்கள் செய்யலாம், இதில் கஷ்டம் இல்லை. மற்றும் யாரை பார்த்தாலும் இந்த பழக்கம் போடுங்க, இன்னிலேருந்தே இங்கேருந்தே இதை வந்து ஆரம்பிங்க. ஏன்னா இந்த அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் பயிற்சி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ உலகிய அந்த வாதாவரணில் போனால் கூட அது வந்து ஈஸியாக இருக்கும் செய்யறது. ஸோ இங்கேருந்தே ஆரம்பிங்க. ஸோ இந்த வாயினுடைய சப்தத்தை வந்து மூடுங்க, இங்கே அங்கே இருக்கக்கூடிய விஷயத்த பேசுறதுலாம் நிறுத்திடுங்க. அதன் மூலமாக எதுவும் கிடைக்க போகிறது இல்லை, நம்ம ஏதோ சம்திங் அடையிறதுக்காக வந்திருக்கோம். அப்போ நம்ம முயற்சி செய்கிறதுக்காக வாய்க்கு வந்து வேலை கிடையாது, மனசுக்கு தான் வேலை இருக்குது. அப்போ நடுவில் வழியில் நடந்துகிட்டே இருந்தாலும் மனசால் வந்து வேலை பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. யாரையாவது பார்த்தவொடனே மனதால் உங்களுக்கு ஏதாவது கொடுங்க பாருங்கள், மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குது. மற்றும் சாயந்தரம் யோகாவில் உட்காருங்க, அப்போ பாருங்கள் தனக்குத்தானே மனசு அப்படியே ஒருமுகப்பட்டு விடும். அப்போ நமக்கு தோணுது சக்திகள் நமக்குள்ளே வந்து கிரகிக்கிறது அப்படின்னு. ஆனால் நம்ம ஃபுல் டே இவங்க அவங்களோட விஷயத்த பண்ணுற, நம்ம நிறைய பேரை வந்து சந்திக்கிறோம், இது மேலா விழா இல்லையா, அதில் நிறைய பேரை நம்ம வந்து இன்னொருத்தர சந்திக்கிறோம். ஆனாலும் நீங்கள் இங்கே இவ்வளோ பெரிய மேலால இத்தனை பேருக்கு நடுவில் கூட தன்னைத்தான் தனியாக நீங்கள் வந்து உணர முடியும். நான் ஷிவ் பாபா கிட்ட
ஆஸ்தி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் தனியாக இருக்கேன் பாபா கூட. அப்போ நடந்துகிட்டே இருக்கீங்க, யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்த்த உடனே மனசில் உடனடியாக ஒரு சுத்தமான எண்ணம் வந்து வெளிவருது, அதில் உங்களுக்கும் நன்மை ஏற்படுது, மற்றவர்களுக்கும் நன்மை இருக்குது. கூடவே பாபாவுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் முழுமையான முறையில் பாலனை பண்ணுறீங்க, அதற்கும் பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. மற்ற முன்னால் இருக்கக்கூடிய மனிதர் கூட உங்களை பார்த்த உடனேயே அவங்களுக்கு வந்து உடனே அவங்க வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ பாபா வந்து சொல்கிறார், குழந்தைகளுடைய முகத்தை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். எப்படி விரிந்திருக்கக்கூடிய ரோஜா மலர் போல் அந்த முகம் இருக்கணும். அது எப்போ நடக்கும், எப்போ நீங்கள் தானம் கொடுப்பீங்களோ அப்போ தான். ஒருவேளை நீங்கள் தானம் கொடுக்கக்கூடிய டைமில் உங்களுடைய முகமும் மலர்ந்து இருக்குது, மற்றும் யார் தானம் வாங்கிக்கிறாங்களோ அவர்களுடைய மனம் கூட வந்து திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ தானம் கொடுப்பதற்கு நம்ம கற்றுக்கணும். அப்போ நம்பர் ஒன் ஆசீர்வாதம் மருந்துங்கிறது தான், மருந்துங்கிற நம்பர் ஒன் மருந்து ஆசீர்வாதம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, மனம் புத்திக்குள்ளாறு என்ன வீணானது ஓடிட்டுருக்கோ அந்த வீணானதை முடிப்பதற்காக ஈஸியான வழி, மற்றும் நீங்கள் செய்யவும் செய்கிறீங்க, ஆனால் நெகட்டிவான விஷயங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க. அதே விஷயம் பாசிட்டிவுக்காக கூட செய்யணும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கோவப்படுறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து போய் பாபா ரூமில் உட்காறீங்க, பாபாட்ட சொல்கிறோம், பாபா நான் எதுவுமே பண்ணல, பாருங்கள் உங்களுடைய குழந்தை என்னை பார்த்து இவ்வளோ கோவப்பட்டாங்க. சரி அப்படின்னு நடக்கிறீங்க, யாரோ ஒரு மாதாஜி கிடைக்கிறாங்க, உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, பாருங்க இவங்க அந்த மாதாஜி இருந்தாங்க என் மேலே அவ்வளோ வந்து கோவப்பட்டாங்க, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இதே நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட வந்து இதே சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்போ இந்த நாலு விஷயங்களுடைய சிந்தனை ஒவ்வொரு மனிதனுமே செய்கிறாங்க. அப்போ இதையே முரளியை வச்சு பண்ணுங்க. காலங்கத்தால் நீங்கள் முரளியை கேட்குறீங்க, ரொம்ப நல்ல ஒரு முரளியினுடைய பாயிண்ட் வந்து எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதோ அதை நோட் பண்ணுங்கள், மற்றும் அதை எழுதணும். கேட்ட விஷயங்கள் நினைவில் இருக்காது, ஸோ அதை நோட் பண்ணுங்கள். மற்றும் நோட் செஞ்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து வெளியில் போகிறீங்க நீங்கள். அப்போ தனக்கு தானே கேளுங்க, இன்றைக்கி முழு நாளும் நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. பாபா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கார், குழந்தை பாக்கியத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கார். இப்போ எப்படி பாக்கியத்தை உருவாக்குறது, சேவை பண்ணோம், சேவையின் மூலமாக பாக்கியம் உருவாகுது. அப்போ தனக்கு தானே இந்த மாதிரி சிந்தனை பண்ணுங்கள், எந்த ஒரு விதமான சேவை நான் பண்ணணும். அப்போ நாம் கேட்டோம், அதை எழுதியிருக்கோம், பிறகு அதை சிந்தனை பண்ணோம். முன்னால் ஒரு மாதாஜி இப்போ கிடச்சிட்டாங்க, உடனே அவங்கள பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி பாபா முரளியில் ரொம்ப அழகான விஷயத்த சொல்லியிருக்கார், இந்த நாலு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ இன்றைக்கி கேட்ட முரளி 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். அப்போ பாபா வந்து சொல்லியிருக்காரு, ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை அழிவற்றதாக ஆக்கிடுங்க. நம்ம வீணான விஷயங்களை அழிவற்றதாக ஆக்கிறோம், வீணான விஷயங்களை பார்க்குறக்கும் கேட்குறோம், சிந்தனை பண்ணுறோம், அப்புறம் வர்ணனையும் பண்ணுறோம், மற்றவங்களுக்கும் அதை போய் சொல்கிறோம். ஆனால் சங்கம யுகத்தில் வீணானதை நம்ம முடிக்க விரும்புனீங்க அப்படின்னா, அப்போ இந்த வேலையை நீங்கள் வந்து செய்யுங்க. ஒன்று, டெய்லி முரளியோட பாயிண்ட் வந்து நம்ம கேட்கணும். ஸோ இது ஆத்மாவிற்காக ஒரு உணவு டானிக். பிறகு அந்த பாயிண்ட்டை வந்து சிந்தனை பண்ணுங்கள், ஆ இதை நான் இப்போ எப்படி பண்ணணும், எந்த மாதிரி சேவை பண்ணணும், எந்த எப்படி சேவை பண்ணோம், நான் ரொம்ப வந்து எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் உடலால் சேவை பண்ணாது முடியாது. அப்போ பாபா சொல்ல மனசாக சேவை பண்ணுங்கள், சேவையில் கூட நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போ யோசிங்க, எந்த மாதிரி சேவை நான் வந்து பண்ணணும், எப்போ பண்ணணும். அப்புறம் யாராவது ஒருத்தர் உங்கள் முன்னால் வராங்க, யாரோ ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் உங்கள் முன்னால் வராங்க, யாராவது ஒருத்தரை பார்த்த உடனேயே வாயை திறந்து வர்ணனை பண்ணுங்கள். இன்றைக்கி பாபா முரளியில் ரொம்ப நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கார், ஒருவேளை யாருமே வந்து கிடைக்கல, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மாதாஜி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த காலத்தில் எல்லார்கிட்டேயும் ஃபோன் இருக்குது, யாரோட ஒருத்தரோட ஃபோன் வரும் இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் போடுங்க. ஒருவேளை பாபாவுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்கள், பாபா இன்னைக்கு இந்த ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார்ன்னு. ஒருவேளை அவங்க பாபா குழந்தையா இல்லையா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், அவர்களுக்கும் சொல்லுங்கள், பகவான் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல விஷயத்த சொன்னார் அப்படின்னு. அதாவது உங்களுடைய வாயிலிருந்து இன்னியுடைய முரளியினுடைய பாயிண்ட் ரிப்பீட் ஆக வேண்டும். அப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய முரளி பர்மனெண்ட்டாக 10 வருஷத்துக்காக உங்களுடைய மனசில் ரெக்கார்ட் ஆகிடும். கேட்ட விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்குது, கேட்டதுக்கப்புறமா வர்ணனை கண்டிப்பாக வந்து அதை வந்து செய்யுங்க. நம்ம தவறான விஷயங்களை கேட்குறோம் பார்க்குறோம், அதை வர்ணனை பண்ணுறோம், ஆனால் நல்ல விஷயங்கள் பாருங்கள், ஞானத்தினுடைய விஷயங்கள் பாருங்கள். இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ இந்த நேரம் வரைக்கும் வந்து எவ்வளோ மாதாஸ் பிரதர்ஸ் உட்காந்துருக்கீங்க, யாராவது ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முரளியோட பாயிண்ட்டை சொன்னீங்களா, ஒரே ஒரு சிஸ்டர் கைத்துக்குறாங்க பாருங்க, அப்போ நிறைய பேர் திறக்கிறீங்க, எல்லாரும் செஞ்சீங்களா. இந்த மாதிரி தானம் நம்ம நிச்சயமாக பண்ணணும், அப்போ தான் வள்ளல் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை ஒருபோதும் உள்ளுக்குள்ளே வைக்காதீங்க.
யாரும் அக்கம் பக்கத்துல யாரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருப்பாங்க, இல்ல குடும்பத்துல இருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து சொல்லுங்க. பாருங்க, பாபா இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்போ உங்களுடைய வாயிலிருந்து அந்த இன்னைக்குடைய முரளி ரிப்பீட் ஆகுதோ அப்ப சதா காலத்துக்காக அது ஞாபகத்துல இருக்கும். ஒருவேளை நைட் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க இன்னைக்கு பாபா வந்து உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு, அப்போ உடனடியாக நீங்க வந்து சொல்லுவீங்க, ஆனா இந்த நாலு வேலையும் செய்யணும். நீங்க ஒரு தடவை கேட்டீங்க, நீங்க யாரோடையாவது டெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். வெளியில கேட் பக்கத்துல போனவொடனே நீங்க கேட்கலாம், பாபா இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னார், ஆனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கேட்கறத பத்தாது, கண்டிப்பாக நம்ம வந்து எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறமா சிந்தனை கூட வேண்டும், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும், பிறகு வாயிலிருந்து அதை வர்ணனையும் செய்யணும். அப்ப மனசுல சதா இன்னியோட முரளி வந்து இருக்கும். பிரதர்ஸ்க்கு இன்னுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு முரளியினுடைய பாயிண்ட்டை எழுதிட்டு உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கோங்க. எப்ப எறடியாவது ஃபோன் வருதோ அப்ப ரொம்ப நல்லா அவங்க கிட்ட பேசுங்க. அப்ப இந்த லாஸ்ட்ல முரளியோட பாயிண்ட் டேப்ல இருந்து எடுத்து படிங்க. அதை எடுத்துட்டு உடனே நீங்க வந்து சொல்லுங்க, இன்னைக்கு பாபா இதை சொல்லியிருந்தாருன்னு. அப்ப நீங்க ஒரு வைரத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டீங்க, அப்ப அவங்க இங்க அங்க இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்ப நீங்க பாபாவோட பாயிண்ட் சொன்னோடனே அது எல்லாமே அப்படியே மறைஞ்சு முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்க ஒருத்தருக்கு ஒரு மினிமம் ஒருத்தருக்காவது பாபாவோட ஞானத்தை சொல்றதுக்கான பழக்கத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னா வேஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடும், வீணானது போயிடும். அப்ப பாபா வந்து சொல்றாங்க, இப்ப 15th மார்ச்ல பாபா சொல்றார், ஒருவேளை யாராவது வந்து முழு கல்பத்துக்காக 21 ஜென்மத்திற்காக விஐபி ஆகணும்னா நீங்க ஒரு வேலை பண்ணோம். இப்ப நீங்க எல்லாம் என்ன ஆக விரும்புறீங்க, 21 பிரிவுகளுக்காக என்ன ஆகணும், என்ன ஆக விரும்புறீங்க? ராஜாக விரும்புறீங்களா, பிரஜைகளாக விரும்புறீங்களா? ராஜா தானே ஆக விரும்புறீங்க. அப்ப ராஜா வந்து தானம் பண்ணணும் இல்லையா? தானம் வந்து கொடுக்காம ராஜா வந்து ஆக முடியாது இல்ல. உலகத்துல இருக்கவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, வேற ஏதாவது கொடுப்பாங்க, ஆனா நீங்க ஞானத்தை தானம் வந்து செய்யணும். மற்றும் இரண்டாவது சக்தியினுடைய தானமும் செய்யணும். ஞானத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா, ஆமா நீங்க எல்லாம் சொல்றீங்க தான், கோவப்படக்கூடாதுன்றீங்க, நீங்க கோவப்படலாம், நான் மத்தவங்கள கோவப்படுறாங்களே அப்படின்னு. ஸோ ஞான தானம் மட்டும் இல்ல, சக்திகளையும் நம்ம தானம் பண்ணணும். இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க டெய்லி வந்து பண்ணணும். இதுதான் பாபா விரும்புறார். ஸோ பாபா ஆசைப்படுறார் குழந்தைகளுடைய முகம் சதா அந்த ரோஜா பூ போல மலர்ந்து இருக்கணும். அப்ப பாருங்க தானம் பண்றவங்களுடைய அந்த குரல் வந்து எப்படி இருக்கும். அப்ப அவங்கள மத்தவங்களை பார்த்துட்டே புத்தியிலும் ஒன்றும் இல்லாம உன முரளியோட பாயிண்ட் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா இப்ப புத்தி கிளீனா இருக்கு. அப்ப அந்த புத்தியில டச் ஆன அந்த பாயிண்டா வேற யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்றீங்க, சொல்றப்ப அவங்களும் என்ன சொல்லுவாங்க, கரெக்டான தேவையான நேரத்துல கரெக்டான விஷயத்த பாயிண்ட சொல்லிட்டீங்கன்னு. ஒருவேளை அவங்களுக்குள்ள வேஸ்ட் ஓடுற டைம்ல நீங்க ஒரு ரத்தினத்தை கொடுத்துட்டீங்க, வைரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மனசு கூட எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு சேவை. இன்னொன்னு பாபாவுடைய குழந்தைகள் செய்ய முடியும். ஏன்னாக்க பாபா தினந்தோறும் காலையிலேருந்தே முரளி வந்து சொல்றார், ஏதோ ஒரு காரணத்தினால மாதாஸ் வந்து சென்டருக்கு வர முடியல அப்படின்னா அப்ப வந்து ஃபோன் பண்ணிட்டு யார்கிட்டயாவது கேளுங்க, இன்னைக்கு பாபாவுடைய ஒரு மகா வாக்கியத்தை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப மற்றவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கேட்குறீங்கன்னா மனசில் வந்து அந்த பாயிண்ட் நிரம்பிடும். மனசு வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கு. மனசு ஒருபோதும் காலியாக இருப்பது கிடையாது. அப்போ மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப ஞானத்தினுடைய சிந்தனை இருக்குது, ஆனால் பாயிண்ட் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் யாருக்காவது சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த மாதாஜி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மாதாஜி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாபா என்ன சொன்னார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து இவங்க முரளியோட பாயிண்ட் எனக்கு சொன்னாங்க, அப்போ இன்னைக்கு ஃபோன் பண்ண இன்னைக்கும் கண்டிப்பாக இவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் முன்னால் வந்து கேட்பாங்க, அப்போ உங்களுடைய நன்மையும் ஏற்பட்டுருச்சு, அவங்களுடைய நன்மையும் ஏற்பட்டுருச்சு இல்லைங்களா. ஸோ நம்பர் 1 சேவா வந்து இதுதான். மனதுக்குள்ளார ஞானத்தை தாரணை பண்ணுங்க. ஞானம் ஞாபகத்தில் இருந்ததுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னாக்கா எப்படி சொல்ல முடியும்? ஸோ மனதை சுத்தமாக ஆக்குவதற்கான வழி இதுதான். மற்றும் பாபா வந்து சொல்றாங்க, உளமாற நீங்க வந்து ஆசீர்வாதங்களை கொடுங்க. யார் எவ்வளவு வேணா உங்களுக்கு வந்து துக்கம் கொடுக்கட்டும், ஆனா நம்ம பாபாவோட வீட்டுக்கு எதற்காக வந்திருக்கோம்? கணக்கு வழக்கை உருவாக்க வந்திருக்கோமா, கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்காக வந்திருக்கோமா, என்ன செய்யணும் நம்ம? அப்ப 21 பிறவிகளுக்கான மற்றும் முழு கல்பத்துக்கான கணக்கு வழக்கு இருக்கு, அதை முடிக்கணும். அப்ப அந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்படி முடியும்? அப்ப பாபா ரொம்ப நல்லா 2-4 வருஷத்துக்கு முன்னால யுக்தி வந்து சொல்லியிருந்தார், குழந்தாய் நீங்க நிறைய பிறவிகளுடைய கணக்கு வழக்க முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப நீங்க 1:10 மடங்கு வந்து ஆசீர்வாதத்தை வந்து கொடுங்க. அநேக பிறவிகளுடைய கணக்கு வழக்கை முடிக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், 1:10 மடங்கு நீங்க வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுங்க. அதாவது யாரையாவது பார்த்த உடனேயே முழு நாள்ல யார் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நம்மளுடைய உள்ளத்துல இருந்து வெளியில வரணும்,
பாபா இந்த ஆத்மாவுக்கு அமைதியினுடைய சக்தியை கொடுத்துருங்க, இவ்வளோ சுலபம் இது. உங்களுக்கு தெரியுமா இவங்க வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டிருந்தாங்க, கோவம் ஓட்டினாங்க. ஆமாம் அவங்களோட வேலை கோவப்படுறது, ஆனால் என்னோட வேலை என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறது. ஒருவேளை இதை ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் வந்து பாடத்தை படிக்க வச்சுட்டீங்க தனக்கனா, அப்போ தன் மீது தான் கோவப்பட மாட்டோம், தன்னுடைய மனசில் வரக்கூடிய அந்த தவறான எண்ணங்கள் ஓடாது, மனசு தானாகவே அமைதியாயிடும். மற்றும் இதுதான் நம்பர் ஒன் மன்சா சேவை. எவ்வளோ சேவை நீங்கள் பண்ணுறீங்களோ, இன்றைக்கி பாபா வந்து சொல்கிறாங்க எல்லாத்த விட மிகப்பெரிய பாக்கியம் சேவை. நிறைய வெரைட்டி இருக்குது, உடலால் பண்ணுங்கள், மனசால் பண்ணுங்கள், செல்வத்தால் பண்ணுங்கள். ஆமாம் எவ்வளோ வெரைட்டி சேவாக இருக்குது. அப்போ இந்த சேவை பண்ணுறதன் மூலமாக நம்முடைய பாக்கியம் உருவாகுது, நீங்கள் பாக்கியசாலியாக ஆக முடியும். ஏன்னா பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் வந்து குழந்தைகளுடைய பாக்கியத்தை உருவாக்குறார். ஆனால் பாக்கியத்தை உருவாக்குவதற்கான விதிமுறை சொல்கிறார். ஒரு விதி ஆசீர்வாதம் கொடுக்கறது, ஒரு விதி மனதுக்குள்ளார சதா ஒரு முரளியோட ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இருக்கணும். இந்த ரெண்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்போ மனசு வந்து சுத்தமாக ஆயிடும். சதா தில்வாலா வந்து எங்கே இருப்பார், மேலே இருப்பாரா உங்ககிட்ட இருப்பாரா? சிஸ்டர் சொன்னாங்களே தில்வாலா உள்ளம் வந்து திலாராம் கிட்ட இருக்கேன்னு, இல்லை திலாராம் பாபா நம்மளுடைய உள்ளத்துல தான் இருக்கார். தில் உள்ளம் அப்படின்னாவே புத்தி, புத்திக்குள்ளார ஒருவேளை பாபாவுடைய நினைவு இருக்கு, நினைவு இருக்கு அப்படின்னா அப்போ உள்ளம் எங்கே இருக்கு, பாபாவுடைய நினைவில் வந்து இருக்கு. ஓம் சாந்தி.